பாதை. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. அன்புடனே ஏழையின் மேல் இரக்கம் வையும், அனுதபித்து என் பிழையை அகற்றுமையா. பாவமதை நீக்கி என்னை பணி போலாக்கும், தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. உத்தவ மனஸ்தப மந்திரம். ஏன் சர்வேஸ்வரா சுவாமி, தேவரின் அளவில்லாத சில நன்மையுமே அன்பும் நிறைந்திராயிருப்பதனால் ஏன் பாவங்களால் உமக்கு செய்த துரோகங்களுக்காக உத்தவ மனஸ்தாபப்படுகிறேன். இனிமேல் பேர்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான பிரதிநீக்கனை செய்கிறேன். ஆமேன். முதல் ஸ்தலம், இயேசுவை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடுகின்றார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். பிலாத்து தன்னுடைய தீர்ப்பை வாசிக்கின்றார். இயேசுவை குற்றவாளியாக அறிவிக்கின்றார். நன்மையை செய்த இயேசுவுக்கு சிலுவைதான் தீர்ப்பு. ஜபம். இயேசுவே, நன்மைகள் செய்யும் பொழுது கல்லடியும் சொல்லடியும் எங்களை பதம் பார்க்கும் பொழுது தாங்கிக் கொள்ளும் ஆற்றலை எமக்கு தாரும். ஆமே. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார்க்கடவன. ஆமே. இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் தோல் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் முதல் புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் வார்த்தை, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் தொடரட்டும். ஜபம். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஒருபோதும் பிறருக்கு சிலுவைகளாக மாறிடாதபடி வாழ்ந்திட கிருபை செய்தரிடும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார்க்கடவன. ஆமேன். மூன்றாம் ஸ்தலம், இயேசு முதல் முறையாக முகம் குப்புற கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, மீ ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் முதல் புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு பலகீனத்தால் தான் கீழே விழுந்தார், நம்மை மீட்க வேண்டுமே என்ற பலத்துடன் மீண்டும் மனோபலத்தினால் எழுந்தார். ஜபம். எங்கள் மேல் மாறா பேரன்பு கொள்ளும் தெய்வமே, கல்வாரி பயணத்தில் முதல் முறை விழுந்து எழுந்தவரே, நாங்களும் எழுந்து ஒளி வீச அருள் புரியும். ஆமே. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமே. நான்காம் ஸ்தலம், இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் முதல் புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாய்க்கு கீழ்ப்படிந்து வளர்ந்த தெய்வ மகன் தனது நிலையை விட தனது தாயின் கண்ணீரால் கலங்குகிறார். ஜபம். எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை போலவே நாங்களும் எங்கள் பெற்றோர்களை மதித்து அன்பு செய்து கீழ்ப்படிந்து வாழ ஆற்றலை தாரும். ஆமே. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவன. ஆமே. ஐந்தாம் ஸ்தலம், சிலுவையை சுமக்க இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார்.
திவ்ய சீமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். சின்னம் சிறியேன் சகோதரர்கள் ஒருவனுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஜபம். எங்கள் அன்பு தெய்வமே, உதவி தேவைப்படும் எம் அயலாருக்கு மனம் உவந்து நாங்கள் உதவி வழங்கிட நல்ல மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். ஆறாம் ஸ்தலம். இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் தொடக்கின்றார். திவ்ய சுவீமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் முது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். எனக்கு இரக்கம் காட்ட ஒருவராவது உண்டா என்று நோக்கினேன், ஒருவரும் இல்லை. ஜபம். தூயவரான இயேசுவே, சமூகத்தால் அவமான நிந்தைகள் நிறைந்த பிறர் முகத்தை துடைக்க எனக்கு மனதிடத்தையும் பலத்தையும் நல்ல உள்ளத்தையும் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மூக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். தந்தை, எனக்கு கொடுத்த துன்பக்களத்தை நான் குடிக்காதிருப்பேனோ. ஜபம். விழுந்து எழுந்த இயேசுவே, நாங்கள் பாவத்திற்குள் அடிமைகளாகி விழுந்து விடாதபடி முது உதவியால் எழுந்து நடக்க அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். எட்டாம் ஸ்தலம். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார் இயேசு. ஜபம். ஆறுதல் தரும் இயேசுவே, நாங்களும் பிறருக்கு ஆறுதலாக இருந்து அவர்கள் கண்ணீரை துடிக்கும் ஆற்றலை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் இருந்த இறக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஒன்பதாம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறையாக முகம் குப்புற கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை, உங்களை நான் தேற்றுவேன், என் அருகில் வாருங்கள். ஜபம். தியாக ஊற்றாகிய இயேசுவே, நாங்கள் பலவீனங்களில் இருந்து எழுந்து ஒளி வீச பலம் தந்து ஆசீர்வதியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். பத்தாம் ஸ்தலம். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்ற மறுநூல் வாக்கு நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. ஜபம். எங்கள் இயேசுவே இறைவா, நீர் மீட்டு தந்த மாண்பு என்னும் உயர்ந்த ஆடையை நாங்கள் கட்டி காக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். பதினோராம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவையும் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். நன்மைகளும் புதுமைகளும் செய்து கொண்டே சென்ற இயேசுவுக்கு கிடைத்த வெகுமதியோ சிலுவையில் அறையப்படுகிறார். ஜபம். எங்களுக்காக மூன்று ஆணிகளில் அறையப்பட்ட இயேசுவே,
உம் வேதனைகளை நாங்களும் உணர்ந்து மனமாற அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். 12 ஸ்தலம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவி சிவி உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்து. தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஜபம். அண்ணல் இயேசுவே, உமது மரண புன்னகையும் வெற்றி புன்சிரிப்பும் எங்களில் மலர மனமாற்றத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். 13 ஸ்தலம். அன்னையின் மடியில் இயேசின் உடலை வளர்த்துகிறார்கள். திவ்யே சேமி ஆராதித்து வணங்கிய முக்கு நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். வியாகுல மாதா தனது மகனை இழந்து தியாகத்தின் தேவ மாதாவானார்கள். ஜபம். அன்பு இயேசுவே, பெற்றவர்களின் மனதை புண்படுத்தி வாழ்ந்த எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். 14 ஸ்தலம். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். முடிவில்லாத பாடுகள் பட்ட மீட்பர் இயேசு கிறிஸ்து இங்கே அடக்கம் செய்யப்படுகிறார். ஜபம். வல்லமையுள்ள இயேசுவே, எம் வாழ்வின் இறுதி மூச்சை நாங்கள் அர்ப்பணிக்கும் போது வாழ்வும் வழியும் உம்மிடமே உண்டு என்பதை உணர அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். பாப்பரசரின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இச்சலை தள்ளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும், எங்களை சோதனை விடவிடாதையும் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மறுநேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, அதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பரிசுத்தருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதி
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை இத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். என் அன்பான ஆண்டவரே, என் அன்பான ஆண்டவரே, நீர் எங்கள் மீது காட்டுகிற அன்புக்காக, நீர் எங்கள் மீது காட்டுகிற அன்பிற்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பான ஆண்டவரே, அன்பான ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பலவீனத்தால், நாங்கள் எங்கள் பலவீனத்தால் குற்றங்களையும் பாவங்களையும் புரிகின்ற போது, குற்றங்களையும் பாவங்களையும் புரிகின்ற போது எங்கள் பாவத்தை உணர்த்துகிறீர், எங்கள் பாவத்தை உணர்த்துகிறீர், எங்களை திருத்த அழைக்கின்றீர், எங்களை திருத்த அழைக்கின்றீர். இதற்காக பல, இதற்காக பல வழிமுறைகளை கடைபிடிக்கிறீர், வழிமுறைகளை கடைபிடிக்கிறீர். அன்பான ஆண்டவரே, அன்பான ஆண்டவரே, இரக்க மிகுந்த தேவனே, இரக்க மிகுந்த தேவனே, பாவிகள் சாக வேண்டும் என்று அல்ல, பாவிகள் சாக வேண்டும் என்று அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்ப, தப்பு செய்தவர்கள் தப்பு செய்கின்ற தண்டனையில் அழிய வேண்டும் என்று விரும்பவில்லை, தண்டனை அடைய வேண்டும் என்று விரும்பவில்லை, மன்னிக்கின்றீர், மன்னிக்கின்றீர், மனம் மாற காத்திருக்கிறீர், மனம் மாற காத்திருக்கிறீர், மனம் மாறுவதற்கு நேரத்தை தருகிறீர், மனம் மாறுவதற்கு நேரத்தை தருகிறீர், மனம் மாற எங்களுக்கு அறிவுறுத்துகிறீர், மனம் மாற எங்களுக்கு அறிவுறுத்துகிறீர், மனமாற்றத்தை பெற ஆவியை தருகிறீர், மனமாற்றத்தை பெற ஆவியை தருகிறீர். இயேசுவே, இயேசுவே, இந்த தவக்காலத்தில், இந்த தவக்காலத்தில் எங்கள் வாழ்வை ஆய்வு செய்து பார்க்கவும், எங்கள் வாழ்வை ஆய்வு செய்து பார்க்கவும், எந்தெந்த துறையில், எந்தெந்த துறையில் எங்கள் வாழ்வில், எங்கள் வாழ்வில் குறைகள், குறைகள், குற்றங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், பலவீனங்கள், பாவங்கள் இருக்கின்றனவோ, பாவங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம், அவற்றையெல்லாம் சரி செய்து கொள்ள, சரி செய்து கொள்ள தவக்காலத்தை தந்திருக்கிறீர், தவக்காலத்தை தந்திருக்கிறீர். எங்களுக்கு எதுவும் இல்லை, எங்களுக்கு எதுவும் இல்லை, எங்களிடம் எந்த நஷ்டமும் கஷ்டமும் இல்லை, எங்களிடம் எந்த நஷ்டமும் கஷ்டமும், எங்களிடம் எந்த குறையும் குற்றமும் இல்லை, எங்களிடம் எந்த குறையும் குற்றமும், நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்ற, நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்ற மாயையான உணர்வில், மாயையான உணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவே, எங்கள் குற்றங்களை உணரச் செய்யும், எங்கள் குற்றங்களை உணர, ஆவியை அனுப்பும், ஆவியை அனுப்பும், எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்ள செய்யும், எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்ள செய்யும். தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி, தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி, உள்ளத்தில் உண்மையை நீர் விரும்புகிறீர், என் ஆத்துமத்தின் அந்தரத்தில் அறிவை ஊட்டும், என் பாவம் தீர்ப்பாயின் தூய்மையாவே, பணிவெண்மைக்கு உயர்வாக புனிதமாவே, தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி. அன்புடனே ஏழையின் மேல் இரக்கம் வெய்யும், அனுதபித்து என் பிழையை அகற்றும் ஐயா, பாவமதை நீக்கி என்னை பணி போலாக்கும், தோஷம் எல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும், தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குருகுலத்தில் குரு தன்னுடைய சீடர்களை அமர வைத்து அவர்களுக்கு போதனை வழங்கி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அங்கே பழுது பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து கதவை தட்டி, கதவை திறந்து உள்ளே எட்டி பார்த்து, இந்த வீட்டில் ஏதாவது மர சாமான்கள் பழுது பார்க்க வேண்டி இருக்கிறதா என்று கேட்டார். உள்ளே இருந்த மாணவர்கள் குருவினுடைய போதனையை ஆவலாக உருக்கமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த பழுது பார்க்கிறவர் உள்ளே தலையை எட்டி கேட்டபோது அவர்களுக்கு சற்று எரிச்சலாக இருந்தது. இருந்தாலும் அவர்கள் சொன்னார்கள், இங்கே ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அந்த மனிதன் மீண்டும் கேட்கிறான், இந்த அண்மையில் வீசிய புயலால் பல பொருட்களெல்லாம் சேதமடைந்திருக்கின்றன மற்ற வீடுகளில், இங்கும் ஏதாவது பெஞ்சு, மேஜை, நாற்காலி, கதவு போன்ற மர சாமான்கள் ஏதாவது ஆட்டம் கண்டிருந்தால் அல்லது அதில் ஏதாவது விரிசல் இருந்தால் அதை நான் பழுது பார்க்கிறேன், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டான். அவர்கள் ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் கேட்டான், இங்கே பழுதானது எதுவுமே இல்லையா, எதுவுமே பழுதானது இல்லையா என்று கேட்டான். அவர்கள், இங்கே எதுவும் பழுதானது கிடையாது என்று சொன்னார்கள். அந்த மனிதன் சற்று விரக்தியோடு அந்த வீட்டை விட்டு போய்விட்டான். அப்பொழுது அந்த குரு, இவ்வளவு நேரம் மௌனமாக இருந்தவர், சொல்லுகிறார், இங்கே நாம் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனிதர் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தந்திருக்கிறார். இங்கே பழுதானது எதுவுமே இல்லையா என்று கேட்டான். ஆம், இஸ் தர் நத்திங் தட் நீட்ஸ் எனி ரிப்பர், எதுக்குமே பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா என்று கேட்டான். ஆம், பொருட்களுக்கு சேதம் ஏற்படாமல் இருந்திருக்கலாம், அவைகளுக்கு பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இங்கே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஏராளமான பழுது பார்க்க வேண்டி இருக்கிறது. நாம் நம்மையே இன்னும் அதிகமாக மாற்றிக்கொள்ள, திருத்திக்கொள்ள, பழுது பார்த்து இன்னும் புதுப்பித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நாம் கடவுள் எதிர்பார்க்கிற வகையில் வாழவில்லை. நாம் எல்லாரும் பழுதானவர்கள். ஆல் ஆர் அண்டர் ரிப்பேர், எல்லாரும் பழுதானவர்கள். எல்லாரிடத்திலும் குறைகள் இருக்கின்றன, எல்லாரிடத்திலும் ஊனங்கள் இருக்கின்றன, எல்லாரும் நம்மையே பழுது பார்த்து திருத்தி கொள்ள வேண்டி இருக்கிறது என்று அந்த குரு மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தார். அன்புக்குரியவர்களே, சில நேரத்தில் நமது தவறுகளை நாம் எளிதில் கண்டு ஏற்றுக்கொண்டு திருந்த முற்படுகிறோம். பல நேரத்தில் நம் தவற்றை எடித்து காட்டினாலும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை. நினிவே நகரத்துக்கு ஜோனா இறைவாக்கினர் அனுப்பப்படுகிறார். ஆனால் அவருக்கு அங்கே போக விருப்பம் இல்லை. ஏன் புறையினத்தார் நகரத்துக்கு போக வேண்டும், ஏன் அங்கே இறைவாக்கு சொல்ல வேண்டும், அவர்கள் என் மனம் மாற வேண்டும். கொஞ்சம் கூட இந்த யோனாவுக்கு அந்த அந்நிய நாட்டுக்கு போய் போதிக்க வேண்டும் என்ற ஆசையே கிடையாது. அதனால் அந்த ஊருக்கு அவர் போகாமல் வேறு ஊருக்கு பயணமாக கப்பலில் ஏறுகிறார். ஆனால் அங்கே நடு கடலிலே கொந்தளிப்பு ஏற்படுகிறது. கொந்தளிப்பு ஏற்பட்ட போது அவர்களிடத்தில் ஒரு பழக்கம், இந்த அழிவுக்கு யார் காரணம், நம்மில் யாரோ ஒருவன் கடவுளுக்கு வேண்டப்படாதவன் இருக்கிறான், அதனால்தான் இந்த கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அவன் யார் என்று சீட்டு போட்டு கண்டுபிடித்து அவனை தூக்கி கடலில் போட்டால் கொந்தளிப்பு அடங்கும். இது அவர்களுடைய பழக்கம்.
எனவே சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். யோனாவுக்கு அந்த சீட்டு விழுகிறது. உடனே யோனாவை தூக்கி தண்ணீரிலே போட்டு விடுகிறார்கள். திமிங்கலம் ஒன்று வந்து அவரை விழுங்கி விடுகிறது. அவரை கொண்டு வந்து நினிவே நகரத்து கரையில் கக்கி விடுகிறது. இவருக்கு அங்கே போக விருப்பமில்லை. கடவுள் விருப்பத்துக்கு விரோதமாக அவர் நடக்க விரும்புகிறார். கடவுள் விட்ட பாடில்லை. என்னுடைய மக்கள், எனக்கு சொந்தமில்லாவிட்டாலும் என்னால் படைக்கப்பட்ட மக்கள் மனமாற வேண்டும். அவர்கள் உண்மையில் மனமாற தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் அவளை மனமாற்ற வேண்டும் என்று கடவுள் ஆசைப்படுகிறார். அந்த கரையிலே கக்கப்படுகின்ற போது அவர் சுய உணர்வு வந்து பார்க்கிறார். நினிவே நகரத்தில் அவர் இருக்கிறார். சரி, கடவுள் என்னை இங்கே போகச் சொன்னார், நான் போக விரும்பவில்லை. அவரே இந்த திமிங்கலத்தின் வழியாக என்னை கொண்டு வந்து இந்த கரையில் இறக்கிவிட்டார், இங்கே போதிப்போம் என்று சொல்லி அந்த இறை வாக்கினர் அங்கே போதிக்கிறார். நினிவே நகரம் மிகப்பெரிய நகரம். ஆகவே ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு அவர் இறை வார்த்தையை போதித்து கொண்டு சென்றார். அவர் சொன்னது என்ன? இன்னும் 40 நாட்களில் நினிவே அழிய இருக்கிறது. பாவத்தை விட்டு மாறுங், மனம் மாறுங்கள். இந்த ஒரு வாக்கியத்தை தான் அவர் ஊர் நெடுகிலும் சொல்லிக்கொண்டே போகிறார். வேற ஒன்றும் அதிகமாக போதிக்கலை. 40 நாட்களில் நினிவே அழிய இருக்கிறது, உங்கள் பாப வழியை விட்டு மனம் மாறுங்கள். இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு அந்த நகரத்தின் ஊடே செல்கிறார். இதை கேட்கிறார்கள் ஊர் மக்கள், கேட்கிறார்கள் ஊர் பெரியவர்கள், கேட்கிறார்கள். இது அரசன் காதுக்கு எட்டுகிறது. அரசன் என்ன செய்தான்? கோபப்படவில்லை. யாரோ ஒரு அந்நியன் ஒருவன் வந்து இங்கே இப்படி நம் ஊரை பற்றி ஏதோ சாபமான வார்த்தைகளை சொல்லி கொண்டு போகிறானே, அவனை பிடித்து வாருங்கள் என்று சொல்லவில்லை. இதை கேள்விப்பட்ட அரசன் உணர்கிறான், நம் ஊரில், நமது நாட்டில் மக்கள் வாழ்க்கை சரியில்லை, பாவமான வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மனிதன் சொன்னது உண்மைதான். இப்படியே நாம் போய்கொண்டிருந்தால் நம் நகரம் அழிந்துவிடும், உண்மை. எனவே எல்லாரும் சாக்கு ஆடை அணிந்து தபம் செய்ய வேண்டும். உண்ணா நோன்பு இருந்து எல்லாரும் தபம் செய்ய வேண்டும் என்று அரசன் ஆணை பிறப்பித்தான். ஆடு மாடுகள் முதற்கொண்டு மனிதர்கள் வரை எல்லாரும் தவம் செய்ய வேண்டும் என்ற ஆணையை பிறப்பித்தான். அந்த ஊரானது காப்பாற்றப்படுகிறது. அந்த ஊர் பாவத்திலிருந்து விடுபடுகிறது. கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுகிறார்கள். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இயேசு இந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்லுகிறார். இதோ நான் கடவுள் மகன், மெஸ்ஸையா. வானக தந்தை மெஸ்ஸையாவை அனுப்புவோம் என்று வாக்களித்தார். அந்த வாக்குறுதியை பல இறைவாக்கினர்கள் வழியாக மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டே இருந்தார். குறிப்பிட்ட காலத்தில் நான் இங்கே மனிதனாக பிறந்து ஸ்நாபகர் கையில் அபிஷேகம் பெற்று இதோ அருள் பொழிவு பெற்று நான் என் பணியை தொடங்குகிற வேளையில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என் வார்த்தையை மதிக்கவில்லை. நான் ஊர் ஊராய் போகிறேன், பல இடங்களில் போதிக்கிறேன், பல மாதங்களாக போதித்து கொண்டிருக்கிறேன், பல அற்புதங்களை செய்திருக்கிறேன். நினிவே நகரத்தில் யோனா எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை, யாரையும் குணமாக்கவில்லை, அவர் நீண்ட மறைவுரை அளிக்கவில்லை, அவர் ஸ்நாபகர் வழியாக அருள் பொழிவு பெறவில்லை. அவர் வருவார், இந்த நகரத்துக்கு வருவார், இந்த நகரத்தை திருத்த வருவார் என்று யாரும் முன்னுரைக்கவில்லை. திடீரென்று எந்த முன்னறிவிப்புமின்றி அவர் அரசனையும் பார்க்கவில்லை, ஊர் பெரியவர்களையும் பார்க்கவில்லை. ஊர் நடுவில் சென்று அவர் கத்தி கொண்டே போனார். அவர் சொன்னது மலை பொழிவோ அல்லது நீண்ட மறையுறையோ அல்ல, ஆனால் ஒரே வாக்கியம்,
40 நாளில் நினிவே அழிய இருக்கிறது. மனம் திரும்புங்கள். இது எந்த அளவுக்கு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, வரவேற்கப்பட்டது என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். எந்த முன் தயாரிப்போ முன்னறிவிப்போ எதுவும் இல்லாமல், எந்த அதிகார தோரணையோ அதிகாரத்தினுடைய அனுமதியோ ஒப்புதலோ இல்லாமல் ஊருக்கு சென்று போதிக்கிறார். அதை மிக பெரிதாக மன்னனே எடுத்துக்கொண்டான், ஆணை பிறப்பிக்கின்றான். ஆனால் இங்கே இயேசு வருவார் என்று காலம் காலமாக இறைவாக்கியர்கள் முன்னறிவித்தார்கள். அவர் வந்த பிறகு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பல புதுமைகளை செய்தார், பல இடங்களுக்கு ஊர் ஊராய் சென்று போதித்தார், இறந்தோரை உயிர்ப்பித்தார், அவர்களுக்கு அற்புத விதமாக உணவை கொடுத்தார். ஆனால் இயேசு சொன்னார், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று. இதற்கு முன்னோடியாக ஸ்நாபகரும் இதே வார்த்தைகளை சொல்லி மனமாற அழைப்பு கொடுத்தார். மனமாற்றம் என்பது எல்லா இறைவாக்கியர்களுடைய மைய கருத்து. இது இஸ்ரவேல் மக்களுக்கு புதிதான போதனை அல்ல. அப்படி இருக்க பல இறைவாக்கியர்கள் மனமாற நம்மை அழைத்திருக்கிறார்களே, மனம் மாறுவோம் என்ற மன மாற்றத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்களா? இல்லை. மனமாற்றத்தை போதிக்க வந்த இயேசுவையே கொன்றார்கள். ஆகவே இயேசு சொல்லுகிறார், நினிவே நகரத்து மக்கள் உங்களுக்கு எதிராக எழுந்து நின்று சான்று சொல்வார்கள். நினிவே நகரத்து மக்கள் இந்த இறைவாக்கை எவ்வளவு பெரிதாக எடுத்து கொண்டார்கள். ஆனால் இதோ சாலமோன் ஞானம் மிகுந்தவராக இருந்தார். அந்நிய நாட்டு அரசி அவர் ஞானத்தை கேட்க வந்தார். இங்கே சாலமோனிடம் மேலானது உள்ளது. சாலமோனை விட மிக அதிகம் ஞானமிக்க மெஸ்ஸியாவாகிய நான் இருக்கிறேன். என் வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, என் வார்த்தை உங்களிடம் எடுபடவில்லையே, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டீர்களே என்று இயேசு வேதனைப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தில் கடவுள் நமக்கு மனமாற அழைப்பு கொடுக்கிறார். ஏனோ தானவென்று வாடிக்கையாக வாழ்ந்து விடாமல் நாம் நம் வாழ்வை அலசி பார்க்க, அந்த ஒரு வார்த்தையை எவ்வாறு நினிவே நகர மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொண்டு வாழ்ந்தார்கள். எத்தனை எத்தனை அழைப்புகள் நம்மை பார்த்து கடவுள் கொடுக்கிறார். அந்த அழைப்புகளெல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்காகி விடுகிறது. இதோ மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று கடவுள் மீண்டும் மீண்டும் அழைக்கிறார். வாழ்வை முழுமையாக அலசி பார்ப்போம். வாழ்வின் எந்த பகுதியில் எந்த துறையில் மாற்றம் தேவை என்று உணர்ந்து மாற ஆண்டவர் அருளை கேட்போம். அன்பான ஆண்டவரே, தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். இதோ மனமாற எங்களை நீர் அழைக்கிறீர். உன் மகனையே அனுப்பினீர். இறைவாக்கினர்களை அல்ல, பிதா பிதாக்களை அல்ல, குல முதுவர்களை அல்ல, நீதிபதிகளை அல்ல, ஒரே பேரான மகனையே அனுப்பி மனமாற அழைக்கின்றீரே. அப்பா, உமது இரக்கத்தை நினைத்து உம்மை போற்றுகிறோம். அன்பு தந்தையே, பேர் இரக்கமுள்ளவரே, எங்கள் பாவங்களை மன்னிக்கின்றவரே, எங்கள் பாவங்களை நாங்கள் உணர வேண்டும். எங்களிடம் எந்த குறையும் இல்லை, நாங்கள் மாற வேண்டிய அவசியம் இல்லை. There is nothing that is under repair in our life என்று இருமாந்து போகிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும், மாற வேண்டியது உண்டு, திருந்த வேண்டியது அதிகம் எங்கள் வாழ்வில் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் திருத்திக்கொள்ள மாறிக்கொள்ள எங்களுக்கு ஆவியின் ஆற்றலால் அருள் தாரும். ஆமேன். மாம்பு ஏறிவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா
குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தேயாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபூகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுழல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறையஸ்வில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது லூர்தஸ் டிவிக்கு உபயம் செய்கின்ற லூயி அலன் ஷான்ஷாம் மற்றும் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நன்றி எதிராகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், திருவண்டார் கோயில் புனித சூசையப்பர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகவும், பஸில் மேரி குளோரி நன்றி எதிராகவும், கருத்துக்களுக்காகவும், ஷரின் குடும்பத்தினர் நன்றி எதிராகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆம்பூர் குடலூர் ஹைதர் அலி சந்தி சாஹிப் மற்றும் காசிவிதி வாழும் மக்களுக்காகவும், அமலர்ப்பு மேல்நிலைப்பள்ளி நன்றி எதிராகவும், கருத்துக்களுக்காகவும், ஜான் அல்போன்சா புதிய வாகனம் வாங்கியதற்கு நன்றி எதிராகவும், லூர்துசாமி மாணிக்கம் உடல்நலம் பெற வேண்டியும், கேன்டீன் சுகப்பிரசவம் வேண்டியும், ரவிதா ஹேலன் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும், திதரோ தேவி ஏழாம் நாள் இறந்த நாளை கூறுகின்றார்கள் அவருடைய ஆண்மலை பற்றிக்காகவும், இருதயம் லூர்து முறை லூகாஸ் கஸ்தான் உமையா லூகாஸ் ஸ்டீபன் சுந்தராஜி அருள் சகோதரி மரி அந்தவனத் மற்றும் அருள் திரு தந்தை மரிய
அருள் சகோதரி மரிய குரத்தி இறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இவருடைய ஆண்மையிலே பாற்றிக்காகவும் மற்றும் சிஸ்டர் ஜோசப்ஸ் ஆஃப் டிவைன் மாஸ்டர் இல்லத்திலே மறித்த அனைத்து அருள் சகோதரிகளுக்காகவும் இந்த திருப்பள்ளியிலே சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உலக நாடுகளை உமது அரசின் அமைதியில் ஒன்று சேர்க்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தூய்மையில் எங்களை உறுதிப்படுத்த திருவருட்சாதனம் அருள்வாக்கு வழியாக வருகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உம்முடைய மக்களுக்கு நிறைவான மீட்பளிக்க வர இருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, உம்மை நோக்கி எழுப்பும் எங்கள் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். முழுமையான வாழ்வை விரும்பும் நாங்கள் பல்வேறு தவ முயற்சிகளால் எங்கள் உடலை ஒடுக்குகின்றோம். இவை போன்ற நற்செயல்களால் நாங்கள் உள்ளத்தில் திருந்தி புத்துயிர் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1-10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அவர்களுக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நினிவே அழியப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தி நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரசு உடையை களைத்துவிட்டு சாக்கு உடையை உடித்து கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் பரசற்ற செய்தான். இதனால் அரசரும் அரசு அவினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடித்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்றும் விலகியதை அவர் கண்டார். தம் மனதை மாற்றி கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இறைவன் நீக்கின்றார். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும்.
என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அச்சுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி கடவுளே, துயதர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி. ஆண்டவரே, அன்னைத்துலையின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலையின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும்
உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. அருள் பொழியும் இறைவா, நீர் எங்களுக்கு தந்த கொடைகளை உம் திருப்பெயரின் மகிமைக்காக நாங்கள் உமக்கு நேர்ந்தளிக்கின்றோம். இவற்றை மீட்பின் அருளடையாளமாக மாற்றி முடிவில்லா வாழ்வுக்கு அருமருந்தாகிட செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய விசுவாசிகள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். இதனால் பக்தி முயற்சிகளிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளித்த திருவருட்சாதனங்களில் அடிக்கடி புதுப்பிக்க பெற்று இறைமக்களுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமதே மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்குமது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 16 பெனடிக்ட், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திரளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திரளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், புனித சுசேப்பர் மற்றும் இவ்வுலையில் முக்குகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன, ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். ஒற்றிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இந்த அடித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றிருக்கும்போதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்கள் வழியாக வாக்களித்திருக்கிறீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்திருளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் சொல்லும் எனது கல்வாரி தென்றெளிவா
கனிவாக தேற்றிடவா கல்வாரி தென்றலேவா, கல்வாரி தென்றலேவா கனிவாக தேற்றிடவா கல்வாரி தென்றலேவா. தங்கும் பாவ கனல் போக்க இங்கும் தேவ அருள் வீச, தங்கும் பாவ கனல் போக்க இங்கும் தேவ அருள் வீச, இங்கும் தேவ அருள் வீச கல்வாரி தென்றலேவா கனிவாக தேற்றிடவா கல்வாரி தென்றலேவா. நற்கருணை மாலை, இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதான் என் உடலில் வியாதி இல்லை, இது இயேசுவின் இரத்தம் என்பதான் என்னில் சோர்வில்லை, இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை, இவை இயேசுவின் திருநாமம் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை, இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன், இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன், இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது, இது இயேசுவின் உண்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை, இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன, இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமீன். விசுவாச ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும், தூய ஆவியாரே எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும், மூவரே இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் திரவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு ஒப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகிரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் நீடேற எங்களை ஆசிர்வதியும் இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்துரை எங்களுக்கு துணை நிற்பதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மக்களாகிய எங்களுக்கு தவறாது நீர் வழங்கும் இத்திருவிருந்திலே உம் திருமகன் இயேசுவின் இறப்பையும் உயிர்ப்பையும் கொண்டாடுகிறோம். இதனால் நாங்கள் புத்துயிர் பெற்று அவர் மீது கொண்டுள்ள விசுவாசத்தில் நாளும் வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குருக்கள், புதுநிலையிலான சகோதரர்கள் காலையிலே இங்கே உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். ஆலோசனை, சிறப்பான ஜபம், வழிகாட்டுதல் பெற விரும்புகிறவர்கள் இங்கே வரலாம். அதே நேரத்தில் காலையிலும் சிறப்பாக நோயாளர்களை சந்திக்க செல்லுகிறார்கள். உங்கள் வீடுகளை தனிப்பட்ட வகையில் வந்து சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் வந்து அழைத்து கொண்டு போகலாம். ஆனால் இன்று காலை நகர்ப்புறத்தில் இருக்க, அதாவது கோயிலுக்கு பின்னால் இருக்கிற வீடுகளை சந்திக்க ரெண்டு குருக்கள் வருவார்கள். மாலையில் துப்ராயப்பேட்டைக்கு செல்வார்கள். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ரெண்டு நாட்களும் வாண்டப்பேட்டை வீடுகளை சந்திக்க வருவார்கள். இன்று வழக்கம் போல மாலையில் சிறப்பான கருத்துரைகள் மறைக்கல்வியை பற்றி வழங்குகிறார்கள். குறிப்பாக விசுவாச பிரமாணத்தை பற்றிய ஆழமான தெளிவான விவிலிய இறையியல் கருத்துகள்
சரியா ஒரு மணி நேரம் வழங்கப்படுகிறது. இதை தவற விட்டீங்கன்னா மிக முக்கியமான அறவுரைகளை நீங்கள் தவற விட்டுகிறீர்கள். நேற்று ஏறக்குறைய 90 பேர் பங்கேற்றாலும் முதல் நாள் 80 பேர், இன்றைக்கு இன்னும் அதிகமான பேர் வரவில்லை. யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. சொல்ல போனால் வேறு எங்கேயுமே இதே போல் திருத்தந்தை சொன்னது போல் யாரும் செய்யலை. மறைக்கல்வியட்டை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பொதுமக்கள் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அதனால் இந்த வாய்ப்பை நழுவ விட வேண்டாம். எல்லாரும் வர வேண்டும். பங்கு பேரவையினர், திருவழிபாட்டு குழுவினர், இளைஞர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பாடல் குழுவினர், பீட பரிசாரகர் எல்லாரும் வரணும். நேற்று எல்லாரும் நாங்கள் எல்லாரும் நாங்கள் 4 சாமியார் உட்காந்துருந்தோம். கன்னியர்கள் எல்லாரும் அந்த வகுப்பில் பங்கேற்றார்கள். எனவே மிக முக்கியமானது, தயவு செய்து தவற விடாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. மாநிலம் போற்றிடுமாவளனி, திருமாமரி காவளனி. மாநிலம் போற்றிடுமாவளனி, திருமாமரி காவளனி. புனிதருள் முதல்வனி புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனி புகழ் சுமந்த. முனிவரணி உம் பதம் பணிந்தோம், மாநிலம் போற்றிடுமாவளனி, திருமாமரி காவளனி. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனாம். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். மழை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மழை போல் வரும் துயர் வாழ்வினிலே. மறைந்ததுவோ தாய் மறி துணையால், மாநிலம் போற்றிடுமாவளனி, திருமாமரி காவளனி.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம். பாடலின் 9. தயை செய்வாயினாதா என் பாவங்களை நீக்கி, தயை செய்வாயினாதா என் பாவங்களை நீக்கி, அன்புடனே ஏழையின் மேல் இரக்கம் வையும், அனுதபித்து என் பிழையை அகற்றுமையா, பாவமதை நீக்கி என்னை பணி போலாக்கும், தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும், தயை செய்வாயினாதா என் பாவங்களை நீக்கி, என் குற்றம் நான் அறிவேன் வெள்ளிடை மலை போல், என் தீவினையை மறவாதேன் மனது என்றும், உம் புனிதத்தை போக்கினான் பாவியானேன், நீர் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தேன், தயை செய்வாயினாதா என் பாவங்களை நீக்கேன், பாவத்தில் ஜென்மித்தேன் நீ அறிவாய், தோஷத்தில் பெற்றெடுத்தாள் என் தாயே, உம் தீர்ப்புதனில் குற்றமோ குறையோ இல்லை, நின் முடிவுகளின் நீதியையும் எதிர்பாரில்லை, தயை செய்வாயினாதா என் பாவங்களை நீக்கி, உள்ளத்தில் உண்மையை நீர் விரும்புகிறீர், என் ஆத்துமத்தின் அந்தரத்தில் அறிவையூட்டும், என் பாவம் தீர்ப்பாயின் தூய்மையாவேன், பணிவெண்மைக்கு உயர்வாக புனிதமாவேன், தயை செய்வாயினாதா என் பாவங்களை நீக்கே, தயை செய்வாயினாதா என் பாவங்களை நீக்கே.